பிக் பாஸ் டே 58 ஃபஸ்ட்டு ப்ரோமோ. இந்த ப்ரோமோவில் அந்த கால் சென்டர் டாஸ்க் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைய ப்ரோமோ பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று எபிசோடு ஒரு சின்ன ஷார்ட் ரிவ்யூ பார்த்துடலாம். நேற்று எபிசோட்லேயே ரொம்ப முக்கியமான பகுதி என்னென்னா கேப்டன்ஷிப் டாஸ்க் தான். இந்த டாஸ்க் ரொம்பவே அன்ஃபேராக நடந்துச்சு அப்படின்னு பாலாஜி வந்து குற்றச்சாட்டு வச்சுருந்தார். அந்த கேமில் நிஜமாக யார் தான் வின் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 10 கேமரா வச்சு பார்த்தாலும் அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் கடைசியாக ஃபைனல் பண்ணுறது. ஏன்னா ஒரே டைமில் 3 பேருமே ஹிட் பண்ணுறாங்க, பாலாஜி, ரம்யா, ரமேஷ். அதில் ஒரு ப்ளூ பாக்ஸ் பாலாஜி சைடில் விழுந்தது. அதை பாலாஜி நான் அடிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. அதை பாலாஜி தான் அடித்தார் அப்படின்னு கணக்கில் எடுக்கப்பட்டது. இதெல்லாம் கூட விடுங்க, பாலாஜி தான் அந்த கேம் வின்னர் சொல்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு பதில் இருக்குது. அண்ட் இந்த வேலையை பார்த்தது அன்பு கேங், அதாவது லவ் பேர்ட் தான். அவங்க தன் ஆளை வந்து கேப்டன் ஆக்கணும் அப்படின்றதுனால அவங்க பண்ண வேலை தான் நேற்று அப்பட்டமாக தெரிஞ்சுது. பஸ்ஸர் சவுண்ட் கேட்டதுக்கு அப்புறம் யாருமே கேம் விளையாடக்கூடாது, நின்றுணும். பஸ்ஸர் சவுண்டு கேட்ட அடுத்த செகண்ட் ரம்யா, பாலாஜி ரெண்டு பேரும் நின்றுட்டாங்க. ஆனால் பஸ்ஸர் சவுண்டு கேட்டதுக்கு அப்புறமா ரமேஷ் 3 பாக்ஸை எடுத்து அவரோட கூடையில் வச்சுருக்காரு. இதுக்கு அர்ச்சனாவும் ஹெல்ப்பு. அர்ச்சனா தான் அவரை அதையும் எடுங்கண்ணே, அதையும் எடுத்து வைங்கண்ணே, அதையும் எடுத்து வைங்கண்ணேன்னு கத்துறாங்க. பஸ்ஸர் முடிஞ்சும் அவர் எடுத்து வச்சுட்டு தான் இருக்காரு. 2 பாக்ஸை வைக்கிறதுக்கு தயங்கினார், பட் அர்ச்சனா வைங்க வைங்கன்னு சொன்ன பிறகு அந்த 2 பாக்ஸையும் வச்சுட்டார். ஆக மொத்தத்தில் பாலாஜி 16, இவர் 17 இருக்கும் போது இவரோட மைனஸில் 3 பண்ணால் ஆப்வியஸாக பாலாஜி தான் வின் பண்ணுவான். ஸோ இன்றைக்கி ப்ரோமோக்கு போகலாம் வாங்க. இன்றைக்கி ப்ரோமோவில் பாலா ஆரிக்கு கால் பண்ணுறாரு. நான் நல்லவன் சொல்கிறவனை நம்பலாம், நான் கெட்டவன் சொல்கிறவனை நம்பலாம், ஆனால் நான் மட்டும்தான் நல்லவன் சொல்கிறான் பாருங்க, அவனை நம்பவே முடியாதுன்னு அப்படின்னு ஒரு செம்மையான டைலாக்கை போட்டு ஆரியை மடக்கிட்டாரு. ஆரி சீக்கிரமாக கோவப்பட்டுருவார். அது உண்மையா இல்லை அவர் வேணும்னு பண்ணுறாரான்னு இன்றைக்கி டாஸ்கில் தெரிஞ்சிடும், பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இதுபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சமாஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.